அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழியாக இத்தகைய குறுஞ்செய்திகளை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தடைகள் என்னவென்றால் அறியாமைதான். நாம் எவ்வளவுக்கு அறியாமையில் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்களும் தோல்விகளும் நினைந்திருக்கும். அதை நாம் விதி என்றும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றும் சொல்லி அதை நாம் நியாயப்படுத்திக் கொள்வோம். விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்தவை அறியாதவர் என்று புனித எரோனிமஸ் கூறியிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் கல்வி அறிவு பெறுவதற்காக, பெரும் பெரும் பட்டங்களை படிப்பதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக அளவில்லாமல் படிக்கின்றார்கள். இரவு பகலாக படிக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் புத்தகங்களை படிக்கிறார்கள். இணையதளத்திலும் சரி, புத்தகங்களிலும் தங்கள் அறிவை தேடி 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 பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எல்லாவற்றை விட எந்த பல்கலைக்கழகமும் தராத பட்டத்தையும் ஞானத்தையும் தருகிறது இந்த திருவிவிலியம் மட்டுமே. இந்த விவிலியத்தை முழுமையாக படிக்காம ஆலயங்களிலும் மற்ற இறைவார்த்தை பகிர்விலும் கேட்பதோடு நின்று விடாமல் நாம் சொந்தமாக விவிலியத்தை எவ்வளவு கூட படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் ஞானம் பெறுவோம். எந்த பல்கலைக்கழகமும் தராத மிகப்பெரிய ஞானத்தை இந்த விவிலியம் மட்டுமே தர முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 119 9வது வசனமும் 11வது வசனமும் மிக அருமையான ஒரு செய்தியை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தருகிறது. திருப்பாடல் 119 9வது வசனம், இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, முதல் பரிசு என்னவென்றால் இந்த விவிலியம் தான். அந்த பிள்ளைகள் கையிலே செல்போனை கொடுப்பதை விட, லேப்டாப் கொடுப்பதை விட, அவர்களுக்கு வாகனங்களையோ பரிசு பொருட்களை கொடுப்பதை விட முதல் பரிசாக, வாழ்வின் பரிசாக இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் மாசற்றவர்களாக வாழ்வதற்கு, அதுவும் இந்த காலகட்டத்திலே இந்த திருவிவிலியம் தான் மிக 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 அடிப்படையான தேவையாக இருக்கிறது. 11வது வசனம், உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாழ்க்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்று அந்த பிள்ளைகள் இந்த திருவிவிலியத்தை படித்து படித்து தங்கள் உள்ளத்திலே இந்த திருவாக்கை நிரப்பிக் கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தமானதோடு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ இது உதவியாக இருக்கும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். பெற்றோர்கள் எந்த காலமும் குழந்தைகளோடு கூடவே இருக்க முடியாது. அவர்கள் வெளிநாடு சென்று படித்தாலும் இந்த திருவிவிலியம் ஒன்று மட்டும் அவர்களோடு இருந்தால் போதும், அவர்கள் வாழ்க்கை இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். திருப்பாடல் 119 105வது வசனம், என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்தவர்களாக எவ்வளவோ நற்காரியங்கள் செய்யலாம், எவ்வளவோ தான தர்மங்கள் செய்யலாம், எவ்வளவு சிறந்த வாழ்க்கை வாழலாம், சமுதாயத்தில் பெரும் புகழோடு விளங்கலாம். ஆனால் இந்த திருவிவிலியத்தை முழுமையாக தனிப்பட்ட முறையிலே சொந்த வாழ்க்கையிலே சொந்தமாக முழுமையாக படித்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை உலகின் ஒளியாக ஒப்பாக அவர் விளங்குவார்கள். இந்த திருவிவிலியம் இறைவார்த்தை தங்களுக்குள் நிரப்பப்படாத பொழுது அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய்த்தான் இருப்பார்கள். எபிரேயர்களே, திருமுகம் 4:12 வசனம் இறைவார்த்தையை இப்படி சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது,
ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நம் சொந்தமா படிக்க படிக்க படி படிக்கத்தான் ஆவியானவர் நமக்கு இதுவரைக்கும் யாருமே சொல்லாத, இதுவரைக்கும் நாம் தெரிந்திராத அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனை பட்டங்கள் பெற்றிருந்தாலும், எவ்வளவு ஞானிகளாக இருந்தாலும், இறைவாத்தை படித்தால் மட்டுமே, அந்த ஞானத்தினால் மட்டுமே நமக்கு பெருமை உண்டு. இந்த உலகத்திலே நாம் ஒளிர முடியும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொன்னது இப்படி இறைவாத்தை படிப்பதனால் தான். ஒரு இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னால் நகைச்சுவையோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பங்கு சாமியாரு, அந்த பங்குல நிறைய கிளைப்பங்குகள் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளைப்பங்குக்கும் சென்று திருப்பலி நிறைவேற்றும் வழக்கம். அப்படி ஒரு கிளைப்பங்கு சென்ற பொழுது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர் வந்து அவருடைய பையனுக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. சாமியார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்து விடுகிறார். ஓலையெல்லாம் எழுதியாச்சு. அந்த ஊர்ல அந்த கிளைப்பங்குகளை அந்த ஆணையத்தை பராமரிக்கிற உபதேசியார், நாம இப்ப உபதேசியார்னு சொல்றோம், அந்த காலத்துல வந்து பண்டாரன்னு சொல்லுவாங்க. பண்டாரம் அந்த கோயில் கூட்டின்னு சொல்லுவாங்களே, அவர் அங்க இருக்கிறார். அப்ப அந்த பண்டாரத்தை கூப்பிட்டு இந்த பையனை கூப்பிட்டு, ஐயா இந்த பையனுக்கு கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய திருச்சியை பத்தி வேதத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. சாமி அவனுக்கு படிப்பே வராது சாமி, படிக்கவே இல்லை சாமி, அவன் கூலி வேலைக்கு தான் போற, பரவாயில்ல சொல்லிக் கொடுங்க, ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்ற. நான் வந்து கேள்வி கேட்பேன், நீ சொல்லணும் புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஓலை வாய்ச்சாச்சு, கல்யாண நாள் வந்தாச்சு, பூச ஆரம்பிச்சாச்சு, பிரசங்கம் முடிச்சது, தாலி கட்டுற நேரம், தாலியை என் பையன் கையில கொடுத்தாச்சு. சாமியாருக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அடாடா இவன் ஒரு கேள்வி கூட கேட்கலையே அப்படின்ட்டு தப்பா நினைச்சாரு. அந்த பண்டார சாமியார் பின்னாடி ஓடி ஒழிச்சுட்டார். ஐயோ ஏதாவது தப்பா கேட்டு பதில் சொல்றாரு, சாமியார் எல்லாத்துக்கு முன்னாடி திட்டுவாரே அப்படின்னு பண்டார பின்னாடி போய் ஒழிச்சுக்கிட்டாரு. சாமியார் பின்னாடி அவன் தாலியை வச்சு நடுங்கிறான், சாமி முதல் தாலி கட்டிக்கிறது சாமி, அப்புறமேட்டு கேள்வி கேளுங்க, என்ன வேணா கேளுங்க, சொல்றேன் கேள்வி கேட்டே தீர்வேன், நீ பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா தாலி கட்ட விட போறேன். சாமி சின்ன கேள்வி தாண்டா, சின்ன கேள்வி கேட்கறேன் சொல்லு, உனக்கு புரியும், உனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் அப்படிங்கிறார். சொல்லுங்க சாமி. இயேசு யாருக்காக பாடுபட்டார் சொல்லு. இவனுக்கு இந்த தாலியை வந்து அது தாலி கட்டும் போது இப்படி கட்டணுமா இல்ல இப்படி சுத்தருமான்னு ஒண்ணு புரியாம முடிச்சுட்டா, இந்த சமயத்துல பார்த்து இவர் கேட்ட கேள்வி ஒண்ணுமே புரியல, நடுக்கத்துல அப்படி யோசிச்சுட்டு சொல்றா, ஏசு யாருக்காக பாடுபட்டா சொல்றா அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் அவனை பாக்குறாங்க. அந்த சமயம் என்ன பண்றாரு உபதேசியாரு, அந்த பண்டார பின்னாடி நின்றுட்டு அவர் ஹெல்ப் பண்ற நினைச்சு பின்னாடி நின்றுட்டு, நமக்காக பாடுபட்டானா, நமக்காக பாடுபட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்காக பாடுபட்டா நிக்கிற அவனுக்கு ஆதரவு உள்ளுக்குல, ஏன்னா அங்க நிக்கிறான் கூட்ட வர நிக்கிற வெளியில வர உடனே சத்தம், நமக்காக பாடுபட்டான் சொல்றான் அப்படிங்கிறாரு. உடனே அகழ்ந்துகிட்டு சாமி பண்டாரத்துக்காக பாடுபட்டாரம்மா அப்படின்றாரு. நமக்காக பாடுபட்டான்னு சொல்றேன் இல்லையா சாமி, அவர் பண்டாரத்துக்காக பாடுபட்டார்னு அப்படி சத்தம் சொன்னாராமா. எல்லாரும் ஒரே சரி சரி சிரிச்சாங்களாமா. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சாப்பிடுகிறோம் என்று தெரிந்து சாப்பிட வேண்டும். என்ன படிக்கிறோம் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். ஒரு காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை பற்றி முழுமையான அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்வாங்க, we must know something of everything. என்ன? We must know something of everything. எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். And we must know everything of something. We must know everything of something. அப்படின்னா மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்திருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னவென்று அறிந்து கொள்ளுகின்ற ஒப்பற்ற செல்வத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது போல, நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தேவையான உறவுகள் லட்சியங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு இசைக்கலைஞனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் அந்த இசையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் தான் அதிலே பரிமளிக்க முடியும். பொதுவா சொல்லுவாங்க, பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. கடுமையான பயிற்சியே திறமைன்னு சொல்லுவாங்க. கடுமையான பயிற்சியே திறமை. ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்து கொண்டே இருந்தால் அதிலே அவருக்கு புலமை வந்துவிடும், திறமை வந்துவிடும். கடுமையான பயிற்சியே திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் என்கிற முறையிலே முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த திருவிவிலியத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த திருவிவிலியத்தை புரியவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபிப்போம் என்றால் அவர் இந்த புத்தகத்தை ஞானத்தினால் நிரப்பி இது புரிய வைப்பார். ஆக நம்பிக்கையினர்களே, இந்த முதல் காணொளியிலே இறைவாத்தியை பற்றி சொல்வதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். இன்று நாம் அனைவரும் ஒரு வாக்கு கொடுப்போம். பல முறை படித்திருந்தாலும் கூட இன்று மறுபடியும் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுப்போம், உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதே நாளிலிருந்து அடுத்த வருடம் இதே நாளுக்குள் நாம் ஒரு முறை மீண்டும் திருவிவிலியத்தை முழுமையாக படித்து விடுவேன் என்று வாக்கு கொடுப்போம். அதன் பிறகு பாருங்கள், இறைவாத்தை படிக்க 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 நம் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அறியாமை தானாகவே விலகி நாம் ஞானத்திலும் இறை வல்லமையினாலும் நிரப்பிக் கொள்வோம். நம்முடைய வாழ்வு வெற்றிகரமாக அமையும். முக்கியமாக பெற்றோர்கள் நீங்கள் முதலில் படியுங்கள், அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆளுக்கொரு விவிலியம் கொடுத்து முழுமையாக படிக்க வையுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நம்பிக்கையினர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.